சாதி ஒழிப்பு இயக்கங்கள், சாதி ஒழிப்பு இயக்கங்கள் இந்த சமூகத்தில் கொண்டு வந்த மாற்றங்களை பற்றி இந்த காணொளியில் காணலாம். சாதி ஒழிப்பு இயக்கங்கள் குறிப்பாக இந்தியாவில், வட இந்தியாவில், தென்பகுதியில், இந்தியாவினுடைய தென்பகுதியில் இந்த இயக்கங்கள் தோன்றி அவை ஏற்படுத்திய மாற்றங்கள் யாவை என்று பார்க்கிற பொழுது, நம்ம சாதி ஒழிப்பு இயக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே சாதியினுடைய அடிப்படை எல்லாமே பார்த்தோம்னு சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, சக மனிதனை இழிவுபடுத்துவதற்கு இந்த சாதி ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய சமூக அமைப்பில் வள்ளுவர் காலம் தொட்டு சமத்துவம்தான் பேசப்பட்டு வந்தது. வள்ளுவர் கூட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார். வள்ளுவர் முதல் இன்றைக்கு நாம் அறிந்த வகையில் சாதியினுடைய கொடுமைகளை பல்வேறு சமூக சீர்திருத்தவாதிகள் பல்வேறு நிலைகளில் தங்களால் இயன்றதை சாதி ஒழிப்பிற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பாக ஜோதிபாபுலே, நாராயணகுரு, ஐயன்காளி, வைகுண்ட சுவாமிகள், தந்தை பெரியார், இவர்களை பற்றி தான் இந்த காணொளியில் காண உள்ளோம். குறிப்பாக ஜோதிபாபுலே சத்திய சோதக் சமாஜ் என்ற அமைப்பை, உண்மையை தேடுவோர் சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு வந்தார். 1852 ஆண்டு தீண்டத்தகாதோர் என்று அழைக்கப்பட்ட அல்லது தீண்டத்தகாதவர்களாக நடத்தப்பட்ட மக்களினுடைய கல்விக்காக முதல் பள்ளியை புனேயில் திறந்தவர். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, குறிப்பாக பெண்களினுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இவர் தன்னுடைய வாழ்நாளில் முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மேம்பாட்டிற்காக உழைத்தார். குறிப்பாக மக்கள் சுயமரியாதையுடனும் குறிக்கோளுடனும் வாழ வேண்டும் என்று வற்புறுத்தினார். மறுமணம், உயர்சாதி பெண்களிடையே காணப்பட்ட அந்த கைமை நிலை, கணவன் இழந்த பிறகு தனிமையில் இருக்க வேண்டும் என்ற சூழல், அல்லது மறு திருமணத்திற்கு வாய்ப்பில்லாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை மறுமணத்திற்கு ஆதரவு தந்தார். பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினார். பெண்களின் முன்னேற்றத்திற்கு கல்விதான் அடிப்படை என்று கருதிய ஜோதிபாபுலே அவர்கள் தன்னுடைய துணைவியார் சாவித்திரியை கல்வி கற்க வைத்து அவரை முதல் ஆசிரியையாக தன்னுடைய பள்ளியில் பணியாற்ற செய்தார். பெண்களினுடைய மேம்பாடு, ஒடுக்கப்பட்டோர் நலன் ஆகியவற்றில் ஜோதிபாபுலே அவர்கள் முக்கிய கவனம் செலுத்தினார்கள். இதன் விளைவாக கல்வி வளர்ந்தது. இதன் விளைவாக பெண்களில் சமூகத்தில் ஒரு நிலையை, மாற்றத்தை அடைய இவருடைய பணி துணை செய்தது. இரண்டாவதாக நாராயணகுரு, கேரளாவில் பிறந்தவர், தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கேரளாவில் உள்ள ஈழவ சமூக மக்களினுடைய நலனுக்காக பாடுபட்டார். கேரளாவில் கோயில் நுழைவு, கோயில் தெருக்களில் செல்வதற்கான அனுமதி, பொது இடத்தில் நீர் எடுக்க அனுமதி, இவைகளெல்லாம் ஒரு சாராருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மறுக்கப்பட்டு வந்தது. பொது இடத்தில் நீர் எடுக்கும் உரிமை வேண்டும், பொது சாலைகளில் நடக்க உரிமை வேண்டும், கோயிலுக்குள் நுழைய உரிமை வேண்டும் என்று சொல்லி உரிமை போராட்டத்தை கேரளாவில் முன்னெடுத்தவர். குறிப்பாக திருவிதாங்கூர் சமஸ்தான பகுதிகளில் பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய மேலாடை அணிவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர் நாராயணகுரு அவர்கள். அவர் பிறகு பல்வேறு மாற்றங்களை கல்வியில், சமூகத்தில், பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தியவர் நாராயணகுரு. ஐயன்காளி 1907 ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்று ஏற்படுத்தி புலையர் இன மக்களினுடைய கல்விக்காகவும், பொது மக்கள் பொதுவெளிகளில் அவர்களுடைய நடமாடக்கூடிய உரிமைக்காகவும்,
அதே போல மரபு சார்ந்த பழக்கங்களை எதிர்க்கும் வகையிலும் இவருடைய செயல்கள் அமைந்தன. இவருடைய சமூக தொண்டு குறிப்பாக புலையர் இன மக்களினுடைய கல்வி மேம்பாட்டிற்கு வழி செய்தது. அது அவர்களுடைய சாதி இழிவை போக்கும் வண்ணம் இவருடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தன. வைகுண்ட சுவாமிகள், குறிப்பாக இந்த வைகுண்ட சுவாமிகளை பற்றி பார்க்கிற பொழுது, இந்த வைகுண்ட சுவாமிகளுடைய இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். இந்த முடிசூடும் பெருமாள் என்ற பெயரையே வைத்துக் கொள்வதற்கு அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகம் அனுமதிக்கவில்லை. எனவே அந்த எதிர்ப்பின் காரணமாக தன்னுடைய முடிசூடும் பெருமாள் என்ற இயற்பெயரை முத்துக்குட்டி என்று மாற்றிக்கொண்டார். அதேபோல் இவர் கன்னியாகுமரிக்கு அருகில சாமித்தோப்பு என்ற ஊரில் பிறந்தார். சடங்கு சம்பிரதாயங்கள் வேண்டாம் என்று மறுத்தவர். அதேபோல உருவ வழிபாட்டை எதிர்த்தவர். விலங்குகளை வணங்க மறுத்தவர். அதேபோல அனைத்து சாதியினரும் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவதற்கான சமவந்தி விருந்தை நடத்தியவர். வழிபாட்டு முறைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த வைகுண்ட சுவாமிகளுடைய சமய வழிபாடு ஐயாவளி என்று அழைக்கப்படுகிறது. இவரும் அந்த மேலாடை அணிவதற்கான உரிமையை பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார். எனவேதான் இந்த மேலாடை அணிவது, தலைப்பாகை அணிவது இவைகளுக்கெல்லாம் தடை விதித்திருந்த போது அந்த தடையை மீறுகிற வண்ணம் தானே தலைப்பாகை அணிந்து எதிர்ப்பை தெரிவித்தார். அடுத்ததாக தந்தை பெரியார், ஈரோட்டில் பிறந்த தந்தை பெரியார் 1924 கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை நடத்தி வைக்கம் வீதிகளில், கோயில் வீதிகளில் நடைபோடுவதற்கு தாழ்த்தப்பட்ட மக்களை, இளவு சமூக மக்களை அனுமதிக்குவதற்கான போராட்டத்தை நடத்தினார். இந்த வைக்கம் போராட்டத்தில் பெரியாரினுடைய கொள்கைகள், பெரியாரினுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற்றதன் காரணமாக திருவிக அவர்கள் பெரியாரை வைக்கம் வீரர் என்று அழைத்தார். காந்தியடிகள் தீண்டாமை எதிர்த்த போதே பெரியார் சாதியை எதிர்த்தார். சாதி சமூகத்தில், சாத்திரத்தில், சட்டத்தில் எங்கிருந்தாலும் எதிர்த்தார். சாதி மனிதனை மனிதனாக நடத்துவதற்கு தடையாக இருக்கிறது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதருக்கு இடையே இருக்கக்கூடிய சாதி வேறுபாடுகள் ஒழிய வேண்டும் என்று சொன்னார் தந்தை பெரியார். இந்த சாதி ஒழிப்பு போராளிகள் எல்லாம் கேட்டது, மனிதனை, சக மனிதனை மனிதனாக நடத்துங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை அவர்களுக்கும் வழங்குங்கள், மனிதனை மனிதனாக நேசியுங்கள் என்று கேட்டதுதான் இந்த சாதி மறுப்பு இயக்கங்களுடைய பணியாகும். நன்றி.